ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் கிளீனர் அண்ட் ஷைனர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே வீடு ஷிஃப்ட் ஆகி ஒரு மாதம்தான் ஆகுது. ஸோ 1 மந்த்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேப்ஸும் சரி, எல்லா அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் சரி, எல்லாமே என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரஸ்ட் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட அந்த ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக படிஞ்சிருச்சு. ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அந்த புது வீடு அப்படிங்கிற ஒரு லுக்கே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்புறம் தான் வந்து நான் பார்த்திங்கன்னா அமேசானில் போயிட்டு சர்ச் பண்ணதில் இது வந்து டாப் ரேட்டிங்கில் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து எடுத்தேன். ஸோ நிஜமாகவே வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எங்கே வந்து டேப் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் அந்த இடத்துல வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹார்ட் எடுக்காதீங்க. ஏன்னா டேப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் இருக்கும். ஸோ இந்த கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷ் ஸ்க்ரப் போட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி இந்த மாதிரியான வயர் இது வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணி லைட்டாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணவே போதும். இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடுது. ஸோ எனக்கு வந்து இது பர்சனலாக பிடிச்சிருக்கு, ஒர்க் அவுட் ஆகுது. நானாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப மோசமான தண்ணியாக இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸே வந்து இந்த மாதிரி ஆகிடுது. நான் வந்து 2 முறை வந்து 15 டேஸில் ஒரு முறை பண்ணிட்டேன். இது வந்து செகண்ட் டைமு. இது 30 டேஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுது, நிஜமாகவே ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுது. ஆனால் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று பண்ணணும், கண்டினியூஸாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுங்கள். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக அப்படியே விட்டுட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் விட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எஃபோர்ட் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க. எப்போல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கன்னா நிஜமாகவே ஒர்க் ஆகுது. இது வேல்யூ ஃபார் மணி தான், இது வேஸ்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு இது பர்சனலாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.